அகராதி, தமிழ் அகராதி தொகுத்தார்கள். அது எஸ் வையாபுரி பிள்ளை அப்படின்னு ஒரு தலைமையில் தொகுத்தாங்க. அதுக்கு வந்து இதை எழுதினாங்க, பொருள் எழுதுகிற போது பெரியார் அறிக்கை விட்டார், என்னடா நீ பொருள் எழுதுகிற, கலைச்சொல் நிர்மாண கமிட்டி அதுக்கு பேர். அவன் என்ன எழுதுகிறான், எலக்ட்ரானிஸ் என்பதற்கு வித்யுக்தி யோகம் அப்படின்னு எழுதுகிறான். அதுக்கு தமிழாம் அது. அதுக்கு ஹைட்ரஜன் என்பதற்கு ஆப்ஜனகம் அப்படின்னு எழுதுகிறான். டிஸ்இன்ஃபெக்டன்ட் என்பதற்கு பூதி நாசினி என்று எழுதுகிறான். அதுக்கு பெரியார் சொல்கிறாரு, ஏன் எலக்ட்ரானிசிஸ்னால் வித்யுத் யோகம்னு சொல்லணுமா, மின் பருக்கின்னா வித்தியாசம் தெரியாதா, பொருள் புரியாதா, ஹைட்ரஜன்றது ஆப்ஜனகம்னு ஏன் சொல்கிறேன், நீரகம் என்று சொன்னால் ஹைட்ரஜன் ஆகாதா, டிஸ்இன்ஃபெக்டன்ட்டுக்கு பூதி நாசினின்னு சொல்கிறிய, நச்சு நீக்கி என்று சொன்னால் என்ன. பெரியார் சொல்கிறார், ஏன் தமிழில் பேசு, மொழியின் அதாவது அவர் சொல்லுவார், தூய தமிழ் பேசுதல் மற்ற வேற்றுமொழி சொற்களை நீக்கி பேசுவதால் நம்மிடையே உள்ள இழிவுகள் நீங்குவதோடு மேலும் மேலும் நன்மையாகவோம் என்பதோடு நம் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நம் மொழி அமைந்திருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, எந்த மொழி கலப்பு இருந்தாலும் வடமொழி கலப்பு மட்டும் வரக்கூடாதுங்கிறாரு. ஏன்னா அவன் வெறும் மொழியாக மட்டும் பார்க்காதீர்கள், ஒரு மொழியின் நமக்கு தொடர்பு நமக்கு நல்லதா கெட்டதா என்று சிந்திக்கும் போது நம் இடத்திற்கும் நமது சீதோஷ்ணத்திற்கும் பொருந்தியிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பிறகு எந்த மொழியில் உள்ள கருத்துக்கள் நம் தன்மானத்தையும் மேன்மையும் நலத்தையும் தகுதியும் காக்கக்கூடியதா அதிகப்படுத்தக்கூடியதா அவற்றை கெடுக்கக்கூடியதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தா வடமொழி தொடர்பு மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு, ஜாதி திவசம் சாலோப சாரூப சாயுத்திய அது அப்புறம் என்ன மோட்சம் இதுதான் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் என்ன வருந்தார், விடுதலை வேட்கை அறிவு அறிவியல் அறிவு இதெல்லாம் ஆங்கிலத்தில் வந்தது, இதில் எந்த மொழியை நாம் வச்சுக்கலாம் என்று அவர் பேசுகிறார். அப்போ பெரியாருடைய பார்வையெல்லாம் ஜாதியற்ற சமுதாயம் சமத்துவ சமுதாயம் படைப்பதற்கு எதிரானவற்றை அழிக்க வேண்டும். அப்போ அப்படி போகிற போது தான் இந்த ஆரியத்தன்மை, அதற்கு எதிராக திராவிடர் என்ற குறியீட்டு சொல்.